ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். பசங்க படங்களைப் போன்ற வகையறவை சேர்ந்த படமாக வெளிவருகிறது குரங்கு பெடல் படம். சைக்கிளில் முக்கோண பார் வழியாக காலை விட்டு சைக்கிள் ஓட்ட பழகுவதைத்தான் குரங்கு பெடல் என்று சொல்வார்கள். முந்தைய தலைமுறையினர் பழகிய விஷயம், இந்த தலைமுறைக்கு பரிச்சயம் இல்லாத சொல்லி புரிய வைக்க வேண்டிய விஷயம். இந்த படத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு சிவகார்த்திகேயன் இப்படத்தை வெளியிடுகிறார். கமலிடம் பல படங்கள் பணிபுரிந்த அனுபவஸ்தர் ராசி அழகப்பன் எழுதிய சைக்கிள் என்ற கதைதான் குரங்கு பெடல் படமாக வந்திருக்கிறது. 1980களில் நடைபெறும் பீரியாடிக் சப்ஜெக்ட் இது. அன்றைய காலகட்டத்தை கண்முன்னே நிறுத்துகிறது. காட்சி அமைப்புகளும் நடிப்பவர்களின் பேச்சு செயல்களும் நடைமுறையும் 1980களில் ஒரு கோடை காலத்தில் ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள ஒரு கிராமத்தில் 5 சிறுவர்கள் கோடை விடுமுறையை சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்ள முயற்சிக்கின்றனர். அதில் ஒரு சிறுவன் மட்டும் புது சைக்கிள் வாங்கிவிடுகிறான். மற்ற நால்வரில் மூவர் அந்த சைக்கிளை வாங்கிய சிறுவனுடன் சேர்ந்து கொள்கிறார்கள். காளி வெங்கட்டின் பையன் மாரியப்பன் என்ற சிறுவன் மட்டும் தனித்து விடப்படுகிறான். வாடகை சைக்கிள் எடுப்பது, அதற்கான வாடகைக்கு காசு தேற்றுவது என்று அந்த காலகட்டத்தை கண்முன் நிறுத்துகிறார்கள். மதுபான கடை மூலம் சில ஆண்டுகளுக்கு முன்பு பரபரப்பாக பேசப்பட்டவர் டைரக்டர் கமலக்கண்ணன். அதில் மார்சியத்தை சொன்னவர், இதில் விளையாட்டில் ஆர்வம் இல்லாத செல்போன் கோடை சிறப்பு வகுப்புகள் என்று சிக்குண்டு இருக்கும் சிறுவர்களின் வாழ்வியல் யதார்த்தத்தை அந்த காலகட்டத்திற்கு திருப்பியிருக்கிறார். டைரக்டரின் எண்ணங்களுக்கு பூர்த்தி செய்வது போல குங்கு தமிழ், வற்றாத பவானி நதி, பரிசல், தோல்பாவை கூத்து என அழகழகான காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. ஒளிப்பதிவாளராக இருந்து கொண்டே படத்தின் தயாரிப்பாளர்களில் ஒருவரான சுமித் பாஸ்கரன் பாராட்டுக்குரியவர். எந்த படத்திலுமே காளி வெங்கட்டின் நடிப்பு சோடை போனதில்லை. இதிலும் யதார்த்தமான கேரக்டரை உள்வாங்கி நடித்திருக்கிறார். அந்த கேரக்டராகவே மாறிவிடுவது காளி வெங்கட்டின் தனித்துவம். பிரசன்னா பாலச்சந்தரும் குடிகாரராக வந்து அலப்பறை செய்யும் ஜென்சன் திவாகர், செல்வா, சாவித்ரி என நக்லைட்ஸ் டீம் இதில் கலக்கியிருக்கிறார்கள். முன்பு இப்படி ஒரு வாழ்க்கை இருந்ததா என்று ஆச்சரியப்பட வைக்கும் அனுபவத்தை தற்போதைய தலைமுறைக்கு எடுத்து சொல்லும் படமாக குரங்கு பெடல் படம் அமைந்துவிட்டது. சிறுவர்களை யதார்த்தமாக நடிக்க வைத்ததில் அப்ளாஸ் பெறுகிறார் இயக்குனர் கமலக்கண்ணன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பை.